பிரான்ஸ் மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்த பிரதமர் பிரான்ஸ் கொரோனா வைரஸ் தொற்றினை கட்டுப்படுத்தும் விடயத்தில் சரியான பாதையில் செல்வதாக பிரதமர் புதிய ஆண்டு ஆரம்பிப்பதற்கு இரு நாட்கள் உள்ள நிலையில் இன்று பேரின் மாவட்டத்திற்கு நகரில் உள்ள வணிக வளாகம் ஒன்றுக்கு பிரதமர் சென்றிருந்தார் பிரான்சில் நான்காம் தொற்று அலை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றதா என பார்வையிடுவதற்காக அங்கு சென்றிருந்தார் அங்கு வைத்து அவர் ஊடகத்தினரிடம் தெரிவிக்கும் போது நாங்கள் இயல்பு வாழ்க்கையை நோக்கி மிக சரியான வழியில் சென்று கொண்டுள்ளோம் நான்காம் தொற்று ஆலை கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது ஆனால் நாங்கள் தொடர்ந்தும் இதே முயற்சியில் ஈடுபட வேண்டும் நாங்கள் இன்னும் முழுதாக இலக்கை அடையவில்லை கூட்டமாகவும் தனித்தனியாகவும் பொறுப்புடன் தொடர்ந்தும் நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சரியான பாதையில் இருக்கின்றோம் சரியான பாதையை கண்டுபிடிப்பதற்கு எங்களுக்கு தடுப்பூசியே உதவியுள்ளது என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உலகில் அதிக மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட நாடுகளில் ஒன்றாக பிரான்ஸ் நாடும் உள்ளது இதன் விளைவாக நாம் இயல்பான வாழ்க்கையை மீண்டும் பெற சரியான பாதையில் செல்வது முற்றிலும் ஆச்சரியமான விடயம் அல்ல நாங்கள் ஆபத்திலிருந்து முழுமையாக வெளியே வரவில்லை ஆபத்து இன்னமும் எம்முடனேயே உள்ளது ஆபத்தில் இருந்து சிறிது தூரம் மாத்திரம் கடந்து வந்துள்ளோம் என்றே கூற வேண்டும் இன்னமும் தடுப்பூசி வேண்டாம் என கூறி பலர் அதற்கு எதிர்ப்பு வெளியிடுகின்றார்கள் எனினும் இந்த மாத கடைசிக்குள் தடுப்பூசி செலுத்தும் இலக்கை மிக சரியான முறையில் எட்டியுள்ளோம் தற்போதைய நிலைமை மகிழ்ச்சியாகவே உள்ளது எனினும் ஏனையவரும் முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டு சுகாதார பாதுகாப்புடன் தொடர்ந்து செயற்பட்டால் வலிமையான வாழ்க்கைக்கு முழுமையாக செல்ல சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்